ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். சில குடும்பங்களில் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்கும். அதற்கு என்ன காரணம் என்றே தெரியாது. எப்போதாவது சண்டை வந்தால் பிரச்சனை இல்லை, எப்பொழுதும் பிரச்சனை என்றால் எப்படி இருக்கும்? வாழ்க்கையே விரக்தியாக இருந்து கொண்டிருக்கும். இதனால் சிலர் விரக்தியின் உச்சத்திலே இருப்பார்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் அந்த இல்லத்தில் கெட்ட சக்தியானது நிலை கொண்டிருக்கும். கெட்ட சக்தி அப்படின்ன உடனே அது ஒரு பேய், பில்லி, சூன்யம், அந்த அளவுக்கு போக தேவையில்லை. இந்த இடத்துல கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது பிறர் நம் மேல் வைக்கக்கூடிய கண் திருஷ்டி தான். எப்படி தெய்வ சக்தி இருப்பது கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அதே போல தான் எதிர்மறை ஆற்றலை வெளிவிடும் இந்த கெட்ட சக்தி இருப்பதும் நம் கண்களுக்கு தெரியாது. நேர்மறை ஆற்றலை உள்வாங்கும் பொழுது நமது உடலில் நல்ல எண்ணங்கள் ஏற்படும். அதுவே எதிர்மறை ஆற்றலானது நம்மை சுற்றி வரும்போது தீய குணங்கள் நமக்குள் தோன்றி அதன் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கும். இதற்கு மனமும் முக்கிய காரணமாக இருக்கும். அப்படியாக நம் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அகற்றுவதற்கு எளிய வழிமுறை இருக்கிறது. அதை பற்றி தான் இப்பதிவில் நாம் பார்க்க போகிறோம். எதிர்மறை ஆற்றலை விரட்டும் சக்தி வெண்கடுகுக்கு உள்ளது. வெண்கடகை நாம் சமையலுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. அதன் பயன்பாடானது ஆன்மீகத்தில்தான் அதிகமாக காணப்படுகிறது. தீய சக்திகள் எப்பொழுதும் வெண்கடுகிடம் நெருங்காது. இதற்கு காரணம் வெண்கடுகில் தேவகணங்கள் இருப்பதாக நமது சாஸ்திரம் சொல்கிறது. தேவகணங்களின் வேலை என்ன? அசுர சக்தியை எதிர்ப்பதுதான். ஆகையால் பலரது வீடுகளில் இந்த வெண்கடுகை வைத்து தூபம் போடுவாங்க. அப்படி தூபம் போட்டால் அந்த வாசத்தில் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். அதே போல வெண்கடுகில் தீபம் ஏற்றினால் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிவிடும். வீட்டில் அற்புத மாற்றங்களை இந்த தீபம் ஏற்படுத்தும். சரி, இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலில் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நாள் கிழமை இது எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் வேளையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினாலே போதுமானது. அதற்கு ஒரு வெள்ளை நிறத்திலான சிறிய காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. அதில் வெண்கடுகை சிறிது போட்டு அத்துடன் பச்சை கற்பூரம் ஒன்றை வைத்து கொள்ளுங்கள். அதை மூட்டையாக கட்டிக்கணும். அதாவது நம்ம சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அப்படியான ஒரு மூட்டை போல் கட்டிக்கணும். அந்த மூட்டையை ஒரு அகல் விளக்கில் திரி போல் போட்டுக்கோங்க. அதன் மேலே நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுங்கள். எப்பொழுதுமே அந்த எதிர்மறை ஆற்றலானது வாசல் வழியாக தான் நம் வீட்டுக்குள்ளே வரும். ஆகையால் இதை நம் வீட்டு வாசலில் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நமக்குள்ள கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவை அனைத்தும் இந்த தீபத்தில் உள்ள வெண்கடுகு போல வெடித்து பொசுங்கி விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் அந்த தீபத்தை ஏற்றுவிடும். அப்படி நாம் ஏற்றும் பொழுது அந்த வெண்கடுகு நன்றாக வெடிக்கும். அது வெடிக்கும் பொழுது நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலானது அந்த தீபம் எரிவது போல எரிந்து பொசுங்கிவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தீபம் வாசலில் எரியும் வரை நீங்கள் வந்து அந்த தீபத்தின் அருகிலேயே அமர்ந்திருக்க வேணும். ஏன்னா அந்த வெண்கடுகானது எப்படி வெடிக்கிறதோ அது போல் உங்கள் மனதில் உள்ள கஷ்டங்களும் வெடித்து சிதறும் அப்படிங்கிறது உங்கள் மனதளவில் நீங்கள் நம்புவீர்கள். இந்த தீபத்தை நீங்கள் தினமும் ஏற்றினால் விரைவில் நீங்கள் தேடிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்வழி பெருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.